தங்கத்தை யாருதான் பிடிக்காதுன்னு சொல்லுவா. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களுக்கு தங்கம்னா உசு. 2023 தங்கம் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாரண ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எதையோ பறிகொடுத்தாப்லயே உட்காந்துட்டு இருக்கான்ல, தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் ஏரியால சுத்தி திரியா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட நண்பர் ஃப்ரெண்ட் அவரு தங்கத்தோட செம்ப கலந்து விதவிதமா டிசைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த டிசைனிங் வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோ தங்க கட்டிகளை மும்பைல இருந்து கேரளால இருக்கிற திரிஷூருக்கு போலீஸ்காரங்களுக்கு தெரியாம கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கணும். இவங்க ரொம்ப அழகா தம்ப கலந்து டிசைன் பண்ணி புது புது நகைகளா ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அதே தங்கங்களை ஜுவல்லரி கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து காசு பார்ப்பாங்க. இதை ஏன் சட்டவிரோதமா செய்யறாங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ் எக்ஸ் ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காகத்தான் இல்லீகலா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பராவும் செய்யலாம், எங்க போனாலும் ஜிஎஸ்டி பில்லோட போகணும், ஜிஎஸ்டி பில்லோட வரணும். இதுக்கு பயந்துகிட்டு திருட்டுத்தனமா தொழில் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான மனைவி பொண்ணு, அதே மாதிரி நண்பருக்கும் ஒரு அழகான குடும்பம். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் கூட்டு போறான் பாருங்களேன், இவன் கோயம்புத்தூர் காரன் பேரு அருள். கோயம்புத்தூர் பக்கம் வந்தா இவன் தான் பிக்கப் டிராப் ஹெல்ப் எல்லாமே. ஹீரோக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி ஜாஸ்தி, மாலை போட்டு சாமி அடி அதுன்னு இருப்பாரு. இப்ப கூட பாருங்களேன், வந்து இறங்கினதுமே பிக்கப்புக்கு வந்திருக்கிறது நம்ம நண்பர் தான், கொண்டு போய் வீட்டுல விட்டுறாரு. பொண்டாட்டி குழந்தைகளோட நல்லபடியா ஜாலியா இருக்கிறான். அப்புறம் நண்பரோட ஒர்க்கிங் சைட் பக்கம் வருவாரு. பசங்க எல்லாம் லஞ்ச் டைம் சொல்லிட்டு சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. எப்பா லஞ்ச் 1 மணி 1.5 மணினா பரவாயில்ல, 4 மணி வரைக்கும் சீட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனும் நக்கல் பண்ணுவான். ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு நிறைய கடன் தொல்ல, இது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் கடன் தேவைப்படுது. அக்கா கிட்ட பேசி நீ தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல ஒரு பெரிய ஜுவல்லரி முதலாளி இருந்தம்மா, இவங்களுக்காகத்தான் அடிக்கடி தங்க தங்கங்கையும் கொண்டு போயிட்டு இருப்பான். ஆனா அவனே சைட்டா கேட்டா யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நண்பர் தான் அவனுக்காக ஒரு வார்த்தை சொல்லணும், கிட்டத்தட்ட கேரண்டி மாதிரி நண்பர் சொன்னா கொடுத்துருவாங்க. அப்படித்தான் இப்பயும் கேட்டு சரி நீ சொல்லிட்டே இல்ல கொடுத்துடலாங்குது அந்தம்மா. மித்தபடி நம்ம தங்கத்தை கொண்டு போய் சேர்க்கறது வைக்கிறது இதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு அந்தம்மா விசாரிக்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம பய கில்லி அப்படின்னு பாராட்டவும் செய்வாரு நண்பர். இப்ப கூட பாருங்க, அந்த அக்கா கிட்டத்தட்ட 2 கிலோ தங்கத்தை கொடுத்து விட்டுருக்கு. நீட்டா டிசைன் எல்லாம் முடிச்சு மும்பைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம ஹீரோவோட பொறுப்பு. போற வழியில ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு ஒரு நாள் ரூம போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி நண்பர்கிட்ட பேச ஃப்ரெண்டும் சரின்னு ஒத்துக்கிறான். கூடவே இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் அந்த வண்டி மெக்கானிக் வேலை பாக்குற மனுஷன் நினைக்கிறேன், அவரையும் கூட்டிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க. போற வழியில ஹேர் ஸ்டைல் எல்லாம் சரி பண்ணிட்டு போவாங்க. அப்போ டேஷ்போர்டுல ஒரு 4-5 பண கட்டு கிடக்கிறத ஹீரோ பாக்குறான். என்ன இவ்வளவு கட்டு கிடக்கு, என்னையா பண்ற அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, என் முண்டாட்டி சீட்டு போட்டிருந்தா சீட்டு காசு விழுந்திருக்கு அப்படின்னு, அதுக்காக இவ்வளவு அக்கறை இல்லாம பொறுப்பு இல்லாம பாத்துப்ப, ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்க அப்படின்னு சத்தம் போறான். கொஞ்சம் சீரியஸாவே பேசுறேன். அப்புறம் இவங்க சொன்னாப்ல அங்கே கிளம்பி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு லாஜுக்கு வந்திருக்காங்க. இவங்க இருக்கிறது எங்க, கேரளா திரிச்சூர். ஆனா இவங்க வந்திருக்கிறது எங்க, தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட தான் கார் இருக்கு, நம்ம ஹீரோக்கு கார் எல்லாம் கிடையாது. ஃப்ரெண்டோட கார்ல இருந்து அவங்களை இறக்கி விட்டு அவனோட காரை இவன் எடுத்துட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில வண்டியை கொண்டு வந்து கொடுத்துறேன், அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டோட காரை வாங்கிட்டு ஹீரோ கிளம்புறா. போகும்போது கூட ஞாபகார்த்தமா டேஷ்போர்டுல கடந்த அந்த பணத்தை அவங்க டீ எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப நல்லவனா இருக்கான்ல, பணத்தை எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. அடிக்கடி தங்குற லாஜ் மாதிரி தான் இருக்கு. லாஜுக்கு போனதுமே சரக்கு சைடிஷன் எல்லாத்தையும் போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணிட்டு தான் போயிருப்பாப்ல. பசங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டிலேயே ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து அன்னைக்கு ராத்திரி ஜாலியா இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. அந்நேரமா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு மேட்டர் நோட் பண்றாங்க, கார் சாவி இங்க இருக்கு. கார் சாவி இல்லாம கார் எப்படி ஓடுன்னு கேக்குறீங்களா? ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆட்டோமேட்டிக் காசு நல்லா இப்ப வந்துருச்சு. சாவியை உள்ள போட்டு திரு திருன்னு திரு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்ல, சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அமுக்குனாலே வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா சாவி காருக்குள்ளேயே இருக்கணும், அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இவங்க சாவி வச்சிருக்காங்க, அந்த பக்கம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனை இல்லாம அப்படின்னு யோசிச்சா வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கீ உள்ள இருக்கணும், அதுக்கப்புறம் கீ உள்ள இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்போ கீயே இல்லாம வண்டி ஓட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு அவனுக்கு போன் போட அவன் திட்ட ஆரம்பிச்சிடறான். பாரு தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ காரை எக்காரணத்தை கொண்டு ஆஃப் பண்ணாத வரை கீ தேவைப்படாது, கார் ரன்னிங்ல இருக்கிற வரை நீ ஜாலியா சுத்திட்டு திருப்பி எங்ககிட்டயே வந்துடலாம், பெட்ரோல் லிட்டர் காலியாற மாதிரி இருந்தா பெட்ரோல் போட்டுக்கோ, வண்டியை எக்காரணத்தை கொண்டு ஆஃப் பண்ணிடாத, பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் அட்வைஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க. இவங்க பொண்ணுகளை செலக்ட் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கிற சமயம் போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். போன் பண்ணி ஒரு பஞ்சாயத்துன்னு கால் பண்றான். முத்துப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது. அந்த ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட போலீஸ் இவனோட காரை புடிச்சிட்டாங்க. ஏதோ காரை ஏதாத்தமா சர்ச் பண்ணி பார்க்கும்போது காருக்கு சாவி இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கால் இந்த காரு திருடப்பட்ட காரா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. நீ தான் சாவியோட வந்து உன் ப்ரூஃப் காமிச்சு கார் உன்னோட ப்ரூஃப் பண்ணணும், அப்பதான் என்ன விடுவாங்கன்னு கேட்கறான். அதெல்லாம் சரி, ஏதோ பெண்டிங்ல இருக்கிற தங்கங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போறதா சொன்னியே, தங்கம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவர்கிட்ட நல்ல வேலையா தங்கத்தை கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன், தங்கம் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டல, ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு சொல்றாப்ல. ஆனா இந்த பசங்க ரெண்டு பேரும் வந்தே ஆகணும். வந்த பொண்ணுங்க கிட்டயே ஏமா ஒரு ஓலா ஊபர் புக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி புக் பண்ண சொல்லி அப்படியே கார்ல போறாங்க. இவங்களுக்கு இந்த முத்துப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் எங்க இருக்குங்கறதெல்லாம் தெரியாது, ஸ்டேஷனுக்கு தான் வர சொல்லி இருக்காங்க. சரி, லோக்கல்ல நம்ம ஹீரோக்கு அருண் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனை பிடிச்சா நம்ம போக வர வசதியா இருக்குமேனு அந்த ஃப்ரெண்டோட வீட்டை தேடி போறாங்க. வீட்டை கண்டுபிடிக்க முடியல, போன் பண்ணா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னால வர முடியாது சாரின் டாப்ல அருள். அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ 2 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, இது 2வது நம்பர். அந்த முதல் நம்பரை கோல்டை யாரோ ஒருத்தவர்கிட்ட கொடுத்து அமிச்சதா சொன்னான்ல, கூடவே அந்த போனையும் சேர்த்தே கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் போல. 2வது நம்பர்ல இருந்து தான் விடாம கால் வந்துகிட்டே இருக்கு. அட்டன் பண்ணா ரெண்டுகாரன் தான் பேசுறான். ரெண்டுகாரனுக்கு நம்ம ஹீரோ தான் பேசுறான். இல்லப்பா இடம் புதுசு, அதனால உன் ஃப்ரெண்டு அருளை கூட்டிட்டு வரலாமேன்னு பார்த்தேன், அருளுக்கு போன் பண்ணா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதுன்னு சொல்லி
பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா நானும் தான் பேசினேன், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லதான், அவனை விடு, நான் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு அருமையான டீல பேசிட்டேன், லோக்கல் ஒரு எஸ்ஐ குள்ளமாத்த இருப்பாரு, அவர் மூலமா மேலிடத்து வரைக்கும் நான் பேசிட்டேன், ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தா விட்டுறதா சொல்லிருக்காங்க. நம்ம கார்ல திருச்சூர்ல நம்ம அக்காவோட விசிட்டிங் கார்டா பாத்துட்டானுங்க. சோ கோல்ட கடத்துறவங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. லீகலா போனா ஏகப்பட்ட சிக்கல் வரும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன விட்டுருவாங்க. நீ சீட்டு காசு வச்சிருக்கல, எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டா ஒரு 3 லட்சம் இருக்கு. சரி பரவாயில்ல, அதை எடுத்துட்டு வா, என்கிட்ட ஒரு செயின் இருக்கு, அது ஒரு 2 லட்சம் தேரும், அதை கொடுத்து எப்படியாவது நாம முதல் இதுல இருந்து வெளியில வர பாக்கலாம்னு ஐடியா கொடுக்குறேன். இவங்களும் சரின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியிலேயே அந்த குள்ள போலீஸ் உனக்கு கால் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. இவங்களும் போறாங்க. எதிர்த்தாப்லயே ஒரு ஏடிஎம் இருக்கும், இன்னும் பணம் தேவைப்படுது, அந்த பணமும் எடுத்துக்கிறாங்க. பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகும்போது அந்த குள்ள போலீஸ் போன் பண்றாரு. போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம பாலத்துக்கு பக்கத்துல வண்டி நிப்பாட்ட சொல்ல, இவங்களும் போய் வண்டி நிப்பாட்டுறாங்க. போலீஸ் வர இவங்க வண்டியில ஏறி உட்காந்துட்டு எப்ப அதை கொடுப்பா அப்படின்னு கேட்க, இவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க. 3 லட்சம் தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு எவ்வளவோ கேக்குறாங்க. ஆனா போலீஸ் ஒத்துக்கல. பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த டிரைவரோ, சார் வாங்குறதுல 5 பணம் வாங்கிக்க சார் அப்படின்னு சொன்னா கணத்துல பல அறுநூறு வராரு. அதெல்லாம் பத்தா தம்பி, ஐஜி தான் காசு என்ற சொன்னாரு. இப்ப 3 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னா 2 லட்சத்தை நடுவுல நான் அட்டைய போட்டதா நினைப்பாரு. அதெல்லாம் முடியாது, 5 லட்சத்தை கொடுன்னு சொல்ல. இல்ல சார், என் ஃப்ரெண்டு செயின் ஒன்று போட்டுட்டு இருக்கேன், அந்த செயினையும் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன், அது ஒரு 2 லட்சம் வரும், இந்தாங்க சார்னு கொடுக்க, சார் இனி வரும் வாங்கிட்டு போறாருங்க. எங்களை பார்த்தாப்லயோ பேசினாப்லயோ காட்டிக்க கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, எல்லா விசாரணையும் நடக்கும், கடைசியில ஐஜி கிட்ட தான் கேஸ் வரும், நாங்க பார்த்து அவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் அமிச்சு வச்சிருக்கேன். வண்டிக்கும் பேட்டா கொடுத்து அமிச்சுட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஒரு லேடி போலீஸ் இருக்கும், அப்புறம் இன்னொரு போலீஸை வர சொல்லிட்டு மாடிக்கு அனுப்ப மாடிக்கும் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு சின்ன லாட்ஜ் மாதிரி இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாம் இங்கதான் தங்குவாங்க போல, விசாரணை கூட இங்கதான் நடக்கும் போல. அங்க உங்களை போய் நிக்க வச்சுட்டு விசாரணை இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை வர சொல்றாங்க. இன்ஸும் வராரு. நீதான் கார் ஓனரா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க. கார் சாவி அப்படின்னு கேட்டா கார் சாவியை கொடுக்குறாங்க. கார் சாவி வச்சு அமைக்க பாக்குறாங்க, ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. சோ இவங்க தான் கார் ஓனர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி நல்லா செக் பண்ணி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி நிக்க வச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதை விசாரிக்கிறது தான் இவனை பிடிச்சி நோண்டா நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பயபடல ரொம்ப கான்பிடண்டா, சார் நம்புங்க சார், ஐ அம் ஜென்டில்மேன், கார் சாவி இல்ல, உங்களை பார்த்தாலோ இல்ல நீங்க விசாரிச்சாலோ தேவையில்லாம பிரச்சனை வரும், அதனாலதான் நான் உங்ககிட்ட நீங்க விசாரிக்கும் போது வண்டியை நிப்பாட்டாம விருட்டுனு அந்த பக்கமா போயிட்டேன் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறேன். ஆனா உன் கூட உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆள் இறங்கி ஓடனானே, அவ யாருன்னு கேட்டா, சார் உங்க போலீஸ் ஏதாவது சரக்கு அடிச்சிட்டு டியூட்டி பாத்துருப்பாங்க, நான் ஒருத்தன் தான் இருந்தேன்னு அங்கேயே சீன் பேசுறாங்க. பலார்னு ஒரு அரவலும் அப்ப கூட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சார் ஏன் சார் வயலண்டா பிஹேவ் பண்றீங்க, நான் தான் சொல்றேன்ல உங்க விசாரணைக்கு நான் கம்ப்ளீட்டா கோஆபரேட் பண்றேன், அப்புறம் அடிக்கிறீங்க அப்படின்னு அப்பயும் உருத்தா பேசுறாங்க. ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன் பயபுள்ள, என்ன விசாரிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து உண்மை வெளியில வர போறது இல்ல. இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி லாக்அப்லயே உட்கார வச்சிட்டாங்க. ஒரு லேடி போலீஸ் வந்து டீயை கொடுத்துட்டு, விசாரணை முடிஞ்சிருச்சு, அடுத்து ஐஜி ஆபீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இவங்க 3 பேருமே ஐஜி ஆபீஸ் தான் கூட்டு போறாங்க. ஐஜி ஆபீசரும் காசு வாங்கினார்ல அவர் தான் இவர். அவரும் டேய் என்னடையது என்னடா தொழில் பண்றீங்க அப்படின்னு விசாரிச்சா, கார் தொழில் பண்றதா சொல்றாங்க. எப்படா நாங்க நம்புறதுன்னு கேட்டா, விசிட்டிங் கார்டு இருக்கான்னு கேட்டா, விசிட்டிங் கார்டு எங்ககிட்ட இல்ல, ஆனா கார் வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3வது நம்பர் கார்ல குண்டா அவரோட கார் வெப்சைட்டை கொடுக்குறாங்க. வெப்சைட்டை செக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல போங்க நம்பிச்சிடறாரு ஐஜி. இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் வேண்டாம், இன்னொரு 2 நாள் வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தெரிய வரும்னு சொல்லுவாரு. அதெல்லாம் அவசியம் இல்ல, கேரளா கேஸ் தேவையில்லாம கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கு நீ அளவியா, போ போ எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கு மிரட்டி 3 பேரையும் அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இவங்களும் போனது ஒரு பீச் ஓரமா போய் நின்னுப்பாங்க. சொன்னாப்லயே அந்த குள்ள போலீஸ் வராரு. நம்ம ஹீரோ அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த தங்க செயினை கொடுப்பான், அதுல சாமி படம் போட்ட ஒரு டாலர் இருக்கும், அது வேணாமப்பான்னு அந்த டாலரை மட்டும் திருப்பி அவங்கிட்டே கொடுத்துட்டு செயினை மட்டும் வாங்கிக்கிறாரு. அங்கிறது லஞ்சம், இதுலயும் கடவுள் பக்தி. அப்புறம் கார்ல 3 பேரும் ஜாலியா போயிட்டு இருக்கும் போது அந்த மெக்கானிக்காரர் மட்டும் ரொம்ப பயப்படுவாரு. ஏ இதெல்லாம் நம்ம தொழில சகஜமப்பானு, இவங்க ஜாலியா ஃப்ரீயா இருக்கானு. கோயம்புத்தூர்ல இறக்கி விட்டுட்டு நீங்க திருச்சூர் போங்கன்னு கார்ல இருந்து இவன் இறங்கிப்பான். திருச்சூருக்கு வண்டி போயிடுது. பிரெஞ்சுக்கு 2 பேரும் படுத்து தூங்கிட்டு காலையில வெள்ளனே எந்திரிக்கிறாங்க. போன் கால் வருது, யாருக்கிட்ட இருந்து, ஹீரோ கிட்ட இருந்து. அன்பா கோல்டு மறுபடியும் என்கிட்டயே வந்துருச்சு, நேத்து ராத்திரியே கொடுத்துட்டேன், இப்ப அருள் தான் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன கொண்டு போய் ஏத்தி விட போறான், எப்படியும் ஒரு 2 நாள்ல நான் மும்பை போய் சேர்ந்துருவேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வைக்கிறார். அருள்ங்கிற ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போற. கோயம்புத்தூர்ல பஸ் ஏறின மனுஷன் மும்பை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறாரு. அப்புறம் மும்பையிலேயே ஒரு லாட்ஜ்ல ஒரு ரூமா பிடிச்சி தங்குறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா லேட் ஆகிட்டே இருக்குது. அந்த அக்கா கறி இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி மும்பைக்கு போய் தனியா வெயிட் பண்ணுவாங்க, ஃபிளைட்ல போயிட்டாங்க போல. என்ன இன்னும் கண்ணை வந்து சேரல, பொருளும் வரல, நான் மும்பையில தான் இருக்கிறேன், கொடுத்த காசையும் சரியா கொடுக்க மாட்டேங்கிறான், கோல்டு விலையும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான், எல்லாம் ஒன்ன நம்பி தான் கொடுத்தேன் தெரியுமில்ல அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன் பண்ணுவார். அந்த பக்கம் போனே எடுக்க மாட்டான். எத்தனை தடவை போன் பண்ணாலும் ஹீரோ போன் எடுக்கலங்க. காத்திருந்து காத்திருந்து மணிக்கணக்கு ஆயிடுச்சு, ஒன்னும் பிடிபடல, வேற வழி இல்ல, கோல்ட வேற கடத்திக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கொண்டாட்டி வேற ரொம்ப வருத்தத்தோட புருஷனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ காத்துட்டு இருக்காங்க. இவரும் கார்ல வருவார். நான் ஒன்னும் ஆயிருக்காதுலன்னா அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் ஆயிருக்காது, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு பேசிட்டு இருக்கும் போதே போன் கால் வருங்க. இவர் எடுத்து பேசுவார். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், கால காணாமனு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கல்ல, மும்பையில ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, அவனை தான் இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அவரோட ஐடி கார்டு பக்கத்துல கடந்திருக்கு, கொஞ்சம் வந்து ஒரு 8 பாத்துட்டு போங்களேன் அப்படின்னு கால் பண்றாங்க. அவ்வளவுதான், அரண்டு போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் மும்பை போலீஸ் லாஜுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ தங்கியிருந்த அந்த ரூமோட வெளிப்பக்கம் ஒரு பூட்டு, ஏற்கனவே ஒரு பூட்டு இருக்கும், அது லாஜுக்காரங்களோட பூட்டு, அது பூட்டப்படாம சும்மா தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கு மேல லாக்க போட்டு புது பூட்டு 2வது ஒரு பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. லாஜில் இருக்கிற ஆட்கள் தான் எவ்வளவு கதவு தட்டியும் யாரும் கதவை திறக்கலன்னு சொல்லிட்டு பூட்டை உடச்சிட்டு உள்ள போய் பாத்துருக்காங்க போல. அதெல்லாம் விசாரிச்சுட்டு உள்ள போறாரு. பார்த்தா எல்லாமே கந்தல் கோலமா கலவர பூமி ஆனாப்ல, அந்த ரூமே அங்கேயும் அலங்கோலமா கிடக்கும், ரத்தம் சதுரை கிடக்கும். நம்ம ஹீரோ
ஆதார் கார்டு வாட்டர் ஐடி எல்லாம் கிடக்கும். எங்கடா ஹீரோவை காணாமல் பார்த்தா பக்கத்துல அப்படியே ஃபேன்ல தூக்குல தொங்கிட்டு இருப்பேன். ஜன்னல்ல இருந்து சப்போர்ட்டுக்கு வேற ஒரு கயிறை கொடுத்து கட்டி வச்சிருக்காங்க. கையில வேற பெருசா ஒரு கத்தியில வெட்டுப்பட்டு இருக்கு. ராத்திரி ஃபுல்லா தொங்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தூக்க மாட்டாங்க, ஐயோ பாவம். அப்புறம் மேட்டர் கேள்விப்பட்டு ஹீரோவோட அப்பா, பொண்டாட்டி, ரெண்டு மூணு பேருமே மும்பைக்கு வந்தாச்சு. பெனாரைக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. போய் பாக்குறது பொண்டாட்டி தான். போய் பார்த்துட்டு என் புருஷன் தாங்குற மாதிரி தலையா சேப்பாங்க. அவ்வளவுதான், நீரோட நிப்பாங்க. கூட்ட உடச்சாங்க இல்ல லாஜுக்காரங்க, அவங்க எல்லாரையும் அடிச்சு கூட போலீஸ் விசாரிக்கும். ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல, லாஜ் ஓனர் தான். எல்லாம் நம்ம பசங்க தான் சார், விட்டுருங்க சார். என்னதா சார் பண்ண சொல்றீங்க? தட்டினாலும் எடுக்கல, கால் பண்ணாலும் எடுக்கல, உடச்சுதான் சார் உள்ள போனோம். நாங்க உடச்சு உள்ள போகலன்னா உள்ள போனதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கேரளா இருந்து நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க. மும்பையிலேயே மலையாளிகளுக்கான அசோசியேஷன் ஒன்று இருக்கும், இந்த ஜுவல்லரி ஓனர்ஸ் அசோசியேஷன். அந்த அசோசியேஷனை சேர்ந்த ஒருத்தர் வராரு. அவருக்கு ஹிந்தியும் தெரியும், மலையாளமும் தெரியும். கண்ணாடி போட்டு அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட்டு இருக்காருல, அவர் தான். அந்த கேஸ விசாரிக்கிற போலீஸ் வேற ரொம்ப நேர்மையான போலீஸ். காசு கிசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ண முடியாதான், கரெக்டா கேச முடிப்பாருன்னு நம்புறதா சொல்ற. அதே சமயம் அந்த லாட்ஜ்ல இருந்த சிசிடிவி கேமரால யாரு உள்ள போனா வெளியில வரான்றத செக் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் அக்கா வேலை பாக்குறவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. திருஷூர் தங்கம் பொழிக்கக்கூடிய இடம், அங்கிருந்து வந்திருக்கீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு கிலோ தங்கம் காணாம போச்சுங்கிறத தெளிவா சொல்லுங்க, அப்பதான் நாளை பண்ண தங்கம் கிடைச்சா உங்ககிட்ட சரியா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, இந்த மாவும் சரி சார், நான் கொஞ்சம் எல்லாருடையும் கலந்து பேசிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பையன் திருஷூர்ல இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அப்புறம் அங்க முத்துக்காடு ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் பிடிச்சு மும்பை வந்து லாட்ஜ்ல தங்கியிருக்கிறான். இந்த இடம் ஃபுல்லா நம்ம போய் சுத்தி விசாரணை பண்ணாதான் உண்மையான கொலையாளி யாருங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் படி போனோம்னா ஏகப்பட்ட பர்மிஷன் வாங்கணும், மாசக்கணக்கா வருஷக்கணக்கா கேஸ் இழுக்கும். நீங்க அந்த போற வர போக்குவரத்து செலவை ஏத்துக்கிட்டீங்கன்னா கேஸ சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன். அக்காவும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவரும் சரின்னு சொல்ல எல்லா பேரும் சேர்ந்து பணத்தை போட்டலாம் முடிவு பண்ணிட்டாங்க, நாங்களே ஏத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் செத்து போன நம்ம ஹீரோவுக்கு இறுதி மரியாதை நடந்துகிட்டு இங்க கேஸ் விசாரணை ரொம்ப சுருபிடிக்குது. லேப்டாப் விசாரணை கேமரான எல்லாத்தையும் செட் பண்ணி ஒவ்வொரு ஆளா விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கிறாங்க, கடைசியா என்ன பேசினார்னு கேக்குறாங்க, ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. கடன் பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்ததுதான் இல்லன்னு சொல்லல, ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த கடன் பிரச்சனையை விட இப்ப எங்களுக்கு பிரச்சனை கம்மி தான், ஒண்ணு பிரச்சனை இல்லங்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிப்பாங்க, ஃப்ரெண்டும் அந்த மேட்டரை எடுத்து சொல்றான். பியூர் கோல்டா வரும், நாங்க செம்பு வச்சு டிசைன் பண்ணி கொடுப்போம், அதை அவன் கொண்டு போய் எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணுவான், ஜிஎஸ்டி பில் இல்லாம நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில பெருசா லாபம் இல்லையானு போலீஸ்காரங்க கேட்டா, லாபம் என்ன சார் லாபம், இதோ செத்து போனானே என் நண்பன் நம்ம ஹீரோ, அவன் ஒரு வீடு கட்டி இருக்கான், தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கான், உள்ளயா படிக்க வச்சிட்டு இருக்கான், இவ்வளவுதான் இதுல இருக்கிற பணத்தை வச்சு நம்மளால பண்ண முடியுமே தவிர ஆஹா ஓஹோ எல்லாம் வாழ்ந்துட முடியாது. அதே மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, எங்க போய் கடன் கேட்டாலும் அவனை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க, கூட நான் போய் கேரண்டி கொடுத்தாதான் கடன் கொடுப்பாங்க, நானும் நாலஞ்சு இடத்துல வாங்கி கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு பேசுறேன். இன்னொரு நண்பரை விசாரிச்சா, ரொம்ப நல்ல பையன் சார், நாலஞ்சு மொழி தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், அருமையான பையன் அப்படின்னு. அப்பா விசாரிச்சா, அப்பா கோயம்புத்தூர்ல சின்ன வயசுல டீ கடை வச்சிருக்காரு, ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும்ல அதுல எல்லாமே போச்சு, அதுக்கப்புறம் தான் திருச்சூர்லயே வந்து செட்டில் ஆயிருக்கு. உள்ளே எப்படி தங்கத்தை கடத்த வச்சு வேலை பாக்குறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல, அட்வைஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு கேட்டா, நானே ஒரு லூசர், உழைக்க தெரியாதவன், ஊர்ல எல்லாரும் என்ன திட்டுவாங்க, சம்பாதிக்க வக்கு இல்லாம வீட்டோட கிடக்குறேன், நான் அட்வைஸ் பண்ணா எந்த புள்ள சார் கேட்கும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஹீரோவோட முதுகுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இடத்துல பெரிய காயமா இருக்கும், இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, இவருக்கு தான் கடவுள் பக்தி அதிகமே, அளவு குத்திக்கிறது, தேர எழுக்கிறது, முதுகுல குத்தி வித்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பேன், அதனால ஏற்பட்ட காயங்கள் தான் அது. நல்ல ஸ்ட்ராங் பாடி, எவ்வளவு வலியா இருந்தாலும் அழுக மாட்டான், கத்த மாட்டான், வலியை பொறுத்துக்கூடிய ஒரு நல்ல பையன் என் புள்ளன்னு அம்மா விசாரணையில பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த அருள்ங்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல கோயம்புத்தூர்ல இவங்க எல்லாம் ஒரு காலத்துல தங்கிட்டு இருக்கும் போது ஐடிஐல கூட படிச்ச பையன் தான் அந்த அருள்ங்கிறவன், ஆனா அவனை விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அவன் வரல, போனை இடறா அப்படின்னா போனையும் எடுக்கல, அதனால அருளை பத்தி விசாரிக்கிறாங்க. சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்காங்க, இப்ப யாரு கோயம்புத்தூர் பக்கம் போனா அவன் தான் எங்களை பிக்கப் டிராப் எல்லாம் பண்ணுவான்றத தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியல. அக்கா கிட்ட விசாரிப்பாங்க, எவ்வளவு கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போயிருப்பான், குத்து மதிப்பா சொல்லுங்களேன்னு கேட்டா, நான் ரெண்டு கிலோ தங்கத்தை கொடுத்து விட்டேன், இது போக அங்கங்க பெண்டிங்கிற கிடக்குற என்ன மாதிரியே வேற யாட்டியாவது அவன் தங்கத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம், அதனால மொத்த தங்க எவ்வளவுங்கிறத சொல்ல முடியலங்குது. அக்கா ஹீரோ கிட்ட விசாரிச்சா, சாரி ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சா, எனக்கு தெரிஞ்சு சுத்தி முத்தி நிறைய பேர்ட்ட இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவான், ஒரு 8 கிலோ தங்கத்தை டெலிவரி பண்ணிருப்பான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி சிக்னல் காமிக்க கூட இருக்கிற விசாரிக்கிறாரு, சரி 2 கிலோ தங்கத்தை கொடுக்குறாப்ல கொடுத்து விட்டுட்டு பின்னாடியே நீங்களே ஆரம்பிச்சு அந்த பணத்தை ஆட்டை போட்டுருக்க கூடாது, அந்த பயல கொண்டு இருக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம், ஏன் நீங்க கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க அக்கா பயந்துருது, நான் ஏன் சார் செய்யறேன், ஏன் தங்க சார், பத்தாவதுக்கு கடவுளுக்கு பயந்து வேலை செய்யறவங்க சார் நாங்க, நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோம் சார், இது என்ன முதல் முறையா, எவ்வளவு தூரம் நாங்க அமைச்சிருக்கோம் தெரியுமா, எங்களை சந்தேகப்படாதீங்க சார்ங்கிறாங்க அக்கா. ஆனா போலீஸோட பார்வையில இந்த அக்கா, அந்த ஃப்ரெண்டு ரெண்டு பேரு, அப்புறம் அருள்னு ஒருத்தன் போன் எடுக்காம இருக்கிறான்ல, அவன், முத்துக்காடு ஐஜி, முத்துக்காடு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இவங்க எல்லாருமேலையும் சந்தேகம் உண்டு. ஏன்னா இவங்கல யாரு வேணாலும் அவங்க கிட்ட தங்கம் இருக்கலாங்கிற பேர்ல ஃபாலோ பண்ணி போய் அவனை கொலை பண்ணிருக்கலாம், கரெக்டா. அதே மாதிரி லாட்ஜ்ல இவங்க கிட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுல, அதை போட்டு பார்த்தா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு தொப்பி போட்டு சிசிடிவில மூஞ்சி தெரியாதபடி மறைச்சிட்டே ஒரு உருவம் வந்து போகும். ஆ உருவத்தை காமிச்சு உங்களுக்கு யாருக்காவது இவனை தெரியுமான்னு கேட்டா, யாருக்குமே அவன் யாரு என்னங்கிறது தெரியல. அதே மாதிரி கொஞ்ச நேரம் உள்ள போனவன் திரும்ப வர்றான், நம்ம ஹீரோவோட பேக இவன் போட்டுட்டு வெளியில விறுவிறுன்னு ஓடி போறான். இந்த பேக் உன் புருஷனோட பேக் தானமான்னு கேட்டா அவங்க ஆமாங்கிறாங்க.
ஆமாங்க, இவங்களும் ஆமாங்கிறாங்க. சோ எவனோ ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், பலம் பண்ணிருக்கான், தங்கத்தை பேக்கோட எடுத்துட்டு ஓடி போயிருக்கான். இவங்க விசாரணையில தெரிய வந்திருக்கு. போகும்போது வெளியில பூட்டும் போட்டுட்டு போயிருக்கான். ஹீரோ தண்ணி அடிச்சுட்டு கார்ல உட்காந்துட்டு அடுத்து என்னடா பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது போன் கால் வருதுங்க. நாம கோயம்புத்தூர் போய் விசாரணை ஆரம்பிக்கணும், ரெடியா இருங்கன்னு சொல்றாங்க. இவரும் ரெடி ஆயிட்டா கோயம்புத்தூருக்கு வண்டி போகுது. இவங்களோட ஒரே திருப்பு சுட்டு அந்த அருள்ங்கிற வந்தா. எப்படி அருள் இவங்க பிடிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. நம்ம ஹீரோ ரெண்டு போன் யூஸ் பண்ணுவான். ஒரு போனை தான் வண்டியில கூட இருந்த ஒருத்தவர்கிட்ட கோல்ட கொடுக்கும் போது அந்த போனையும் சேர்த்து கொடுத்து விட்டுருப்பான். இன்னொரு போனை இவன் வச்சிருப்பான். அந்த அருள்ங்கிற ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கோல்டோட ஒரு போன் போச்சு பாத்தீங்களா, அந்த போனுக்கு அருள் போன் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட 45 செகண்ட் டியூரேஷன் ஏதோ பேசிருக்காங்க. 45 செகண்டுக்கு என்னமோ பேசிருக்காங்க, அப்புறம் கால் கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோல்டோட போன நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு ஒரு போன் கால் போயிருக்கு. ஒரு போன் கால் வந்திருக்கு அருள் கிட்ட இருந்து, இன்னொரு போன் கால் யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கு. ஒரு இன்கமிங் கால், ஒரு அவுட் கோயிங் கால். இது மட்டும் தான் நம்ம போலீஸ்காரங்க கிட்ட இருக்கிற துருப்புச்சீட்டு. முதல் இன்கமிங் கால் பண்ண அருள் பயல தேடி அவங்க வீடு வரைக்கும் போயிட்டாங்க. கதவை தட்டினா அருள் உள்ளதா இருக்கான். செருப்பு எல்லாத்தையும் கலெக்டர், நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரியம் இல்லையா, போலீஸ்காரங்களே கழட்டிட்டு தான் உள்ள போறாங்க. போனதும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா அருள் தெரியலங்கிற. அப்புறம் ரொம்ப தெளிவா அந்த போனுக்கு நீ கால் பண்ணீங்க, 45 செகண்ட் பேசிருக்கிறீயே, என்ன பேசுனீங்க, அந்த பக்கம் போன்ல உன் கூட பேசின அந்த ஆள் யார் அப்படின்றதான் கேள்வி. கண்டிப்பா அது ஹீரோவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டாவது நம்பரை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடப்பட்டு கிடந்தான். நீ மொதல் போனுக்கு போன் பண்ணிருக்க, அதுவும் 45 நிமிஷம் பேசிருக்கு, 45 செகண்டுக்கு பேசிருக்க, அது யாரு என்னன்னு விசாரிச்சா? இல்ல நானும் நம்ம ஹீரோ நினைச்சுதான் போன் பண்ணேன், போன்ல அந்த பக்கம் சரியா கேட்கல, சிக்னல் கிடைக்கல, ஹலோ ஹலோன்னு கத்திட்டு நான் வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அருள் சொல்றான். ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் அதை நம்பல. ஏய் ஏண்டா ஹலோ ஹலோன்னு 45 செகண்டுக்கு கத்திட்டே இருந்தியாக்கும், 10 செகண்ட்ல வச்சிருக்க வேண்டியான, 45 செகண்டுக்கு ஏதோ பேசிருக்கேன், என்ன பேசணும்னு இங்கிலீஷ்ல கேப்பா. சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அப்போ மழுப்போம். மலையாளம் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாது, இங்க வச்செல்லாம் விசாரிச்சா சரிப்பட்டு வராது, மாயா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு வா அப்படிங்கிறாங்க. அதே சமயம் வெளியில மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையான்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் உள்ளே வந்து விசாரிக்கிறேன், அதான் ஒண்ணும் இல்லை போன என்ன அமைச்சு வச்சுட்டு ட்ரெஸ் போறாப்ல பின்பக்க போய் ட்ரெஸ் போட்டுட்டு பின்னாடியே ஒரு வண்டி இருக்கும். கோலப்புறத்து வழியா வண்டி எடுத்துட்டு விருட்டுன்னு ஓடிடுறாங்க. போலீஸ்காரங்க பின்னாடியே போய் மன்ன கவனம் தான் மிச்சம். ஊர்க்காரங்கெல்லாம் கைகொட்டி சிரிக்கிறாங்க, போலீஸ்காரங்களை ஏமாத்திட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டானு. நீங்களாம் போலீஸா, ஒன்னுக்கு லாக் இல்லைங்கிற மாதிரி மும்பை போலீஸ் திட்டு தீட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது திட்டு வாங்கிட்டே கூட இருக்கிற டீம் போகும். இவங்க வண்டிக்கு சேர்த்து பெட்ரோல் போட வேண்டியது நம்ம ஹீரோ தானே. போற வழியில ஏடிஎம் பார்த்து வண்டி நிப்பாட்டிட்டு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்டு போவா. ஹீரோ ஹீரோனு வருது. ஹீரோட ஃப்ரெண்டு தான் எல்லா செலவையும் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கான். ஏடிஎம்ல பணம் எடுக்க போனா அதே ஏடிஎம்ல நம்ம அருள் உட்கார்ந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்ததும் சார் ஓடியாங்க ஓடியாங்கன்னு வெளியில கதவு முடி பிடிச்சிட்டு போலீஸ்காரங்களை கூப்பிட அருள் மாட்டிக்கிட்டான். உடனே ரெண்டு பிளைட் டிக்கெட்ட போட்டு அருள் அங்க இருந்து மும்பைக்கு பார்சல் பண்றாங்க. மும்பைல வச்சு தான் விசாரிக்க போறாங்க. நைட் ஆயிடுது, போலீஸ்காரங்க உட்பட எல்லாருமே லாட்ஜ்ல தங்கி இருக்காங்க. அந்த விசாரிக்கிற டீம்ல ஒரு மலையாள போலீஸ் இருப்பார். அவர்கிட்ட ஏதாவது விசாரிச்சா ஒண்ணு தெரியுமா சொல்லிட்டு அந்த மலையாளி கிட்ட போய் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சரக்க கையில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது பேசுவோமா அப்படின்னு கேட்க, சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்ல, இடத்த காலி பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இவங்களும் சோகமா போய் லிப்ட்ல ஏறினா, அதே சமயம் இதே விசாரணை டீம்ல இருக்கிற ஒரு ஹிந்திக்காரன் அவன் சார் இங்க பார் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு உள்ள வருவா. இது போதுமே, அப்படியே அவன் அல்வா கோத்துல தூக்குனாப்ல தூக்கிட்டு அவங்க ரூம்ல கொண்டு போய் சரக்கு சிகரெட் எல்லாத்தையும் கொடுத்து விசாரிக்கிறாங்க. எப்படி விசாரணை போகுதுன்னு கேக்குறாங்க. கோல்டோட போன செத்து போன நம்ம ஹீரோவோட மொதல் போன், அந்த போனுக்கு ஒரு இன்கமிங் கால் வந்திருக்கு, பண்ணது அருள், அவனை புடிச்சு வச்சாச்சு. ஆனா அவங்க கிட்ட விசாரிச்சா எந்த மேட்டரும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு கால் அவுட் கோயிங் போயிருக்கு. அந்த அவுட் கோயிங் கால் போச்சு இல்ல, ஒருத்தவங்க அட்டன் பண்ணி பேசிருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம சொன்னமே முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஏரியா பக்கத்துலதான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பேசிருக்காங்க. அங்கதான் நம்ம போக போறோம் நாளைக்கு. முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை பத்தி நீங்க சொன்ன கதையெல்லாம் உண்மையாங்கிறத செக் பண்றதுக்காக அங்க போறோங்க. எல்லாத்தையும் புலம்பிட்டா இவங்களும் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் ஒன்னுடாம ஒப்புச்சிடறாங்க. போலீஸ்காரங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே வருவாங்க. கடைசியா அந்த அவுட் கோயிங் கால் போச்சு இல்லையா, அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானது, சிம் கார்டு யாரோட பேர்ல வாங்கப்பட்டிருக்கிறதுன்னு செக் பண்ணி பார்த்தா டிக்டாக்ல வீடியோ போட்டு இருக்கிற ஏதோ ஒரு சின்ன பொண்ணோட சிம் கார்டா. அது கேஸ் ரொம்ப குழம்புது இல்ல. அதே மாதிரி அந்த முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோட வண்டியை மடக்கி பிடிச்சிருப்பாருல ஒரு போலீஸ், அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. நாங்க ரோந்து பணியில இருக்கும் போது திடீர்னு ஒரு கார் வந்து நின்னுச்சு, எங்களை பார்த்ததுமே வண்டி ரிவர்ஸ்ல போச்சு, நாங்க சந்தேகப்பட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி போனோம். வண்டிக்குள்ள ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க, ஓட்டிக்கிட்டு இருந்தது ஹீரோ, பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஆளு யாரு என்னன்றது எங்களுக்கு சரியா தெரியல. நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம், எங்களுக்கு டிமிகி கொடுத்து எஸ்கேப் ஆகி போனா. ஆனா அவங்க போற ரூட்ல அந்த பக்கம் ஒரு பாலை வேலை நடக்குதுன்னு தெரியும். சுத்தி முத்தி வந்தா ஒரே ரூட் தான், அவுட் பக்கம் வந்து தான் ஆகணும். நான் முன்னாடியே போய் அவங்க வருவாங்கன்னு கரெக்டா காத்திருந்து வண்டியை குறுக்க போட்டு அவங்களை பிடிச்சிட்டேன். ஆனா நான் வண்டியை பிடிக்கும் போது ஹீரோ மட்டும் தான் அங்க உட்காந்துட்டு இருந்தா, கூட இருந்த அந்த இன்னொரு ஆளு இல்ல. இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும்னு பிடிச்ச போலீஸ் சொல்லிட்டு போயிடுச்சு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஃப்ரெண்டு இன்னொரு மூணு போலீஸ் வந்து நிக்கிறாங்க. பொண்ணோட அம்மா பயந்துகிட்டு இருக்கு, பொண்ணு பேர்ல சிம் கார்டு வாங்கியிருக்குமா, ஆனா அந்த சிம் கார்டு உன் பொண்ணு கிட்ட இல்லங்கிற. அப்ப அந்த சிம் கார்டை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆள் யாரு, எங்களுக்கு தெரிஞ்ச அனு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஐஜி கிட்ட, சார் நீங்க பணம் வாங்கின மேட்டர் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, எனக்கு இந்த கேஸ தான் முடிக்கணும் அப்படின்னு பேசினா, பணமா எந்த பணம்னு காசு வாங்கின ஐஜி சொல்றேன், அதை நம்ப மாட்டேங்கிறேன். அதே சமயம் போலீஸ் கிட்ட அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க, ஓம் பேர்ல வாங்கியிருக்கிற சிம் கார்டு வேற யாரோ பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க யாரு என்னங்கறத மட்டும் இப்ப சொல்லல அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு பயந்துட்டு உண்மையே சொல்லிடுச்சு, அது என் ஃப்ரெண்ட் இல்ல, என் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் அந்த சிம் கார்டை கொடுத்தேன்னு சொல்லும். இது பெத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கு. அடுத்து ரெண்டாவது ஷாக்கு, அந்த பயலோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுமா, அந்த பயல உனக்கே நான் கட்டி வைக்கிறேன். போலீஸ்காரங்க எங்களால முடியாது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பேசி பேரை கேட்கறாங்க. சொல்லுமா, கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி, சொல்ராஜா, சொல்ராஜா, செல்லல்ல, சொல்
சொல்றி அப்படின்னு சத்தம் போட விக்கி அப்படின்னு பேரை சொல்லிடுதுங்க. அந்த பேரை கேட்டதுமே கிளவி அங்க மயக்க போட்டு விழுந்துரும். அம்மா போட்டு அடிப்பாங்க. விக்கிங்கிறவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. அவன் தான் சிம் கார்டை பயன்படுத்திருக்கான். அவன் ஒரு ஒன்னா நம்பர் பொறுக்கியான். அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன். குடும்பமே அலங்கோலப்பட்டு கிடக்கு. அதே சமயம் இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம மும்பை போலீஸுக்கு போன் பண்ணி மேட்டரை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டாராச்சு. ஆனா ஜெயில கிடக்கிற அந்த விக்கிங்கிறவன் போய் இவங்க விசாரணை பண்ணணும்னா அந்த ஒரு லோக்கல் ரவுடி பையன் அவங்க கிட்ட போய் விசாரிக்கணும்னா அதுக்கும் ஐஜியோட பர்மிஷன் தான் வேணும். மறுபடியும் ஐஜி கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. ஆனா ஐஜி என்ன சொல்றாரு, உன் உயரதிகாரி யாராவது இருந்தா என்கிட்ட பேச சொல்லு, பாக்கலாங்கிற மாதிரி தட்டி கழிக்க பாக்குறேன். வேற வழி இல்ல, மிரட்டியே ஆகணும். மும்பை போலீஸ் என்ன பண்ணு தெரியுமா, சார் யாரோ ஒரு குட்ட போலீஸ் இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி செத்து போன ஹீரோவோட கழுத்துல இருந்த ஒரு செயின், அதுல டாலரை மட்டும் கொடுத்துட்டு செயினையும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கீழே என்ன ஒரு 20-30 எஸ்ஐ இருப்பாங்களா, எல்லா பேரையும் வரிசையா நிக்க வச்சா குட்டையா இருக்கிற இவங்க கிட்ட பணம் வாங்கின செயின் வாங்கின அந்த ஆளை ஈஸியா எங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ்ல தேவையில்லாம உங்களை இழுத்து பிரச்சனை பெருசாயிடும். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்கிற மாதிரி லைட்டா மிரட்ட ஐஜி பயந்துறாப்ல. அவ்வளவுதானே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எண்ட் ஆஃப் தி டே நீயும் போலீஸ் நானும் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பர்மிஷன் கொடுத்துறாங்க. இவங்களும் ஜெயில கிடக்குற அந்த விக்கியை கூட்டுறாங்க. ஆள் நல்லா ஒல்லியா ஒல்லிப்பிச்ச மாதிரி இருக்காங்க. பயங்கர ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி இத்தனை மணிக்கு நீ யார் கூடயோ பேசிருக்கிற உன்னோட நம்பருக்கு தான் ஒரு போன் கால் வந்திருக்கு செத்து போன ஹீரோவோட நம்பர்ல இருந்து. யார் பேசினா என்ன பேசுனீங்கன்னு கேட்டா இவன் அதெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி நடிப்பா. ஆண்ட் ஆயிருவாரு. கீழே ஷூவை போட்டு காலை போட்டு நங்கு நங்குன்னு மிதிச்சு அவனை டார்ச்சர் பண்ணி சொல்றியா இல்லையான்னு கேட்டா அப்பையும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்தாருல, அந்த ஃபுட்டேஜ்ல தொப்பி போட்டு ஒருத்தன் உள்ள வருவான், அப்புறம் வெளியில போகும்போது பேக்கோட போவான். இவன் யாருன்னு கேட்டா அப்பையும் இவன் யாருன்னு தெரியாதுன்னு. அதே சமயம் பின்னாடி நிக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் சார் இது நம்ம அப்பாசு சார் அப்படின்னு அடிச்சு சொல்லுவாங்க. அப்பா சார் போலீஸுக்கு தெரியுது இந்த பொறுக்கு தெரியாதா, அவனும் சரி மேட்டர் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆமா சார் அப்பாசு கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சோ அந்த தொப்பி போட்ட ஆளு அவன் பேரு அப்பாசுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுவரை இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை வச்சு என்ன நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்த அனுமானிக்கணும். பார்வையாளர்களாகிய நாமளும் கூடவே சேர்ந்து அனுமானிப்போம். போலீஸ்காரங்க சொல்றது கரெக்டானா அவங்க சந்தேகம் கரெக்டானாங்கிறத யோசிப்போம். என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இவனுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, 7-8 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போறாப்ல தெளிவுபட்டோம். ஃப்ரெண்டுகாரங்க சொல்றதை வச்சு தான் நம்ம குத்துமதிப்பா அனுமானிக்கிறோம். உண்மையிலேயே எவ்வளவு கிலோ கோல்டுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த கோல்டை இவன் மும்பைக்கு தான் எடுத்துட்டு போறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவனை ஃபாலோ பண்ண யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்காங்க. அதுலயும் இவன் தங்கியிருந்த லாட்ஜ் வர அந்த அப்பாசுங்கிறவன் ஃபாலோ பண்ணி போயிருக்கான். திருப்பி இவனோட ரூமை பூட்டிட்டு அவனோட கோல்டு வச்சிருக்கிற பேக்கையே எடுத்துட்டு இவன் போயிருக்கான். அப்ப அப்பா தான் கொலை பண்ணிருக்கான், அவனை பிடிக்கணும் அப்படின்றாங்க போலீஸ். நமக்கும் இருக்கிற சாட்சியத்தின் அடிப்படையில பார்த்தா அதுதான் சரின்னு தோணுது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஜெயில இவங்க விசாரிக்கும் போது ஒருத்த போலீஸ் பார்த்துட்டு இவன் தான் அப்பாசுன்னு கரெக்டா சொன்னார்ல, அவரே இந்த பயலோட வீட்டு அட்ரஸ் உட்பட எல்லாத்தையுமே இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கிறார். சரி வாங்க அவனை அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு போறாங்க. ஒரு கிராமம், ஒரு பச்சை கலர் வீடுன்னு தெரிஞ்சிருக்கும். வீட்டோட 4 மூலையிலையும் போலீஸ் நிக்கும். துப்பாக்கியோட இவர் உள்ள போவார். செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட அந்த பேக் அது இங்க கிடக்குங்க. அதை எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா வெறும் பொம்மை தான் கிடக்கு. எங்க அப்பாச காணோம், அப்பாசோட பொண்டாட்டியும் காணமே செக் பண்ணும் போது பொண்டாட்டி வந்துருதுங்க. அந்த அம்மா கிட்ட இவன் எவ்வளவோ கெடுக்கு முடிவு எல்லாம் போட்டு கேட்டு பாப்பாங்க, துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டுல வச்சு சுட்டுடுவேன் கூட மிரட்டி பாப்பாங்க. அசரலையே என்ன வேணாலும் பண்ணிட்டு போல முடியாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்குங்க. அப்ப இவங்களுக்கு இன்னொரு மேட்டர் தெரிய வரும். ஆக்சுவலா அப்பாசுக்கு இன்னொரு செட்டப் இருக்குங்க. இப்பதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். போன வாரத்துல மட்டும் அப்பாஸ் அவனோட நம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 600 கால் பண்ணிருக்கானா ஒரே ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு. ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கான், சென்னையில இருக்கிற பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட பேர் தெரியுமா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போறதா பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது உனக்கு தெரியுமா ஸ்ரீலங்காக்கு ஓடி போக போறாங்களா, அவ பேர் தெரியுமா சொல்றியா நான் சொல்லட்டுமான்னு கேட்க சரிக்கா, சரிக்காவா அவ பேருன்னு இந்த பொண்ணு கேக்குதுங்க. சரிக்கா கூட உன் புருஷன் ஓடி போக போறா, அப்பேற்பட்ட புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ ஜெயிலுக்கு போக போறியா, ஒழுங்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னை விட்டுட்டு ஓடி போக நினைக்கிற அவனை நீ ஒரு கை பார்க்க வேண்டாமாங்கிற மாதிரி பேச இந்த அம்மா ஒரு முடிவு பண்ணிடுச்சுங்க. போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனை பிடிச்சு கொடுக்கணும். போன்ல ஒண்ணு நடக்காத மாதிரி அப்பாசுக்கு போனை போட அப்பாஸ் எடுப்பான். நான் ஊர்ல இல்ல வெளியில இருக்கிறேன், வரதுக்கு 10 நாள் ஆகும். இப்ப மட்டும் நீ ஒழுங்கா என்ன பார்க்க வரல, நானும் என் பொண்ணு தீ குளிச்சு செத்து போவனு மிரட்ட ஆரம்பிக்க அவன் பயந்து போய் ஐயோ ஒண்ணும் இல்லடி வந்து தொலைறண்டி எங்கடி வரணும் அப்படின்னு நீ சொல்லி எங்க வரணும் அப்படின்னு கேக்குறான். சரி பக்கத்துல இருக்கிற நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இவளும் போறா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிற சுத்தி இவங்களும் ஒண்ணு தெரியாத மாதிரி ஆள் ஆளுக்கு காதுல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரி சுத்தி திரிவாங்க. அப்பாஸ் வரல, ஆனா அப்பாஸ் அனுப்பிச்சு விட்ட ஒரு டிரைவர் ஆட்டோ டிரைவர் வருவார். கார்ல ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஏத்திட்டு போக பின்னாடி இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த ஆட்டோ ஏதோ ஒரு தியேட்டர்ல போய் நிக்கும். போய் படம் பாருங்க அப்பாஸ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போயிடறான். இவங்களும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிடறாங்க. பின்னாடியே போலீஸ்காரங்களும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போறாங்க. சில போலீஸ் வெளியே நிக்கும், சில போலீஸ் உள்ள போகும். அப்பாஸ் பிடிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு சொட்ட போலீஸ் கூட போய் உட்காந்துருக்கும். பார்த்தா படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு 1/2 hour கழிச்சு ஏதோ ஒரு சீட்ல இருந்து அப்பாஸ் விடுத்து உட்காருவான், பக்கத்துல வந்து உட்காருவான். போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இனிதான் அப்பாஸ் வருவா நினைச்சிட்டு இருந்தா அவன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து உட்காந்துருக்கான். பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பா. அப்பாஸ் வந்துட்டாங்கிறத அப்டேட் கொடுக்க ஆரம்பிக்க நம்ம மும்பை போலீஸ் கையில துப்பாக்கியோட மேல ஏறி வருவா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பொண்டாட்டி கோபத்துல ஏண்டா என்ன விட்டு விட்டு அந்த புள்ளையோட சேர்ந்து நீ ஸ்ரீலங்காக்கு ஓடி போக பாக்குறியா அப்படின்னு தாங்க ஒரு கேள்வி கேட்கும். புரிஞ்சுக்கிட்டான் இந்த மேட்டர் எப்படி இவளுக்கு தெரியும். அப்ப போலீஸோட சேர்ந்து இங்க ஏதோ ஒரு மேட்டர் நடக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சுத்தி முத்தியும் பாப்பா. எல்லாம் போலீஸ் நடமாட்டமா தெரிய எஸ்கே பக பாப்பாங்க. யார் இருக்க வந்தாலும் எல்லாரையும் அடிச்சு தள்ளி தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. 3 போலீஸையும் அடிச்சு தள்ளிட்டு வெளியில வருவா. பார்த்தா நம்ம மும்பை போலீஸ் அங்க துப்பாக்கியோட நிப்பாரு. ஒரு ஸ்டாண்டி பக்கத்துல இருக்கும், அதை வச்சு துப்பாக்கியை தட்டி விட்டு அவரே அடிக்க போவான். ஆனா அவரை பிடிச்சி தள்ளி விட துப்பாக்கி கீழே அப்படியே சரன்னு சறுக்கிட்டே போவோம். துப்பாக்கி எடுத்துட்டு வரதுக்காக
இவர் பின்னாடி போயிட்டு வந்தா அதுக்குள்ள இவன் ஓடி போயிட்டான். மேல எதுக்கு நிப்பாரு? பக்கத்துல இருந்த சோடா பாட்டில எடுத்து அடி அடி நடிச்சு அவரையும் அடிச்சு பண்றாங்க. இந்த பக்கம் துப்பாக்கியோட மும்பை போலீஸ் வந்தா அவரையும் அடிக்க பாக்குறாங்க. சோடாவை எரிஞ்சுக்கிட்டே பக்கத்துல வந்து அவரோட துப்பாக்கிய புடுங்க பார்த்தா பக்கத்துல இருக்கிற பாப்கார்ன் ஒரு இது இருக்கும்ல, அதுல பீங்காங்களுக்கு மத்தியில நங்குன்னு மோதி அவனை மட்டையாக்கிட்டு அப்புறம் தப்பிச்சு போயிட்டாரு. பேக்கப்புக்கு ஆளு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருக்கிற கடைசி போலீஸும் போறாங்க. இவங்க என்னன்னா லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கால் தங்கத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு கேட்டு நம்ம ஹீரோவை காண்ட ஏத்திருப்பாங்க. சி ஹீரோனே வருது, இந்த ஃப்ரெண்டு காரனா காண்ட ஏத்திருப்பாங்க. அதனால அவர் காண்டல நீங்க போங்க, நாங்க இதுக்குள்ள உதவி பண்ணணும், உதவி பண்ண முடியாதுன்றார். ஒத்த போலீஸா போய் அவனும் அடி வாங்கிட்டு தான் தெரியும். ஈஸியா தப்பிச்சு போலான்னு பார்த்தா குறுக்க வந்து நிக்கிறது ஃப்ரெண்டு காரன். சும்மா வேட்டியை மடிச்சுக்கிட்டு பொல 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 பொலன்னு நம்ம அப்பாச பொழக்கிற தப்பிச்சு ஓட பார்த்தா கூடவே ஒரு டிரைவர் சுத்தி தெரியும். அவனை வச்சு பிடிக்கிறாங்க. நல்லா அடி அடி நடிச்சு பக்கத்துல இருந்த ஒரு பூ நல்ல நார ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதையே கயிறு மாதிரி கட்டி நீட்டா பிடிச்சிட்டாரு. போலீஸ்காரங்க அஞ்சு ஆறு பேரால முடியாத ஒத்தால இந்த மலையாளி பண்ணிடுற சூப்பரா அப்படின்னு பாராட்டிட்டு இவ்வளவு தூரம் இறங்கி செய்யறானா இவன் கொலையாளியா இருக்க வாய்ப்பு இல்ல. சாரி உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன், இவனை மும்பைக்கு கூட்டு போய் விசாரிக்கிறேன், நீங்களும் மும்பை வாங்க, அங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களை சந்தேகப்படல. அதே சமயம் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மாட்டின் அந்த அப்பாஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. பார்த்தா உண்மையிலேயே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தது, ரூமுக்குள்ள போனது வச்சது எல்லாமே அப்பாஸ் தான். ஆனா போலீஸ் எதிர்பார்த்த கதை வேற, இங்க நடக்கிற கதை வேற. முத்துப்பேட்டாக்கு நம்ம ஹீரோ போனா இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் போனது இந்த அப்பாஸ மீட் பண்ணத்தான். அப்பாஸும் அருளும் நம்ம ஹீரோவும் ஐடிஐல கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒன்னா படிச்சவங்க. தனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறதாகவும் அந்த கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உன்னோட உதவி வேணும், அதுக்கு சன்மானமா உனக்கு தங்கம் தரேன்னு வேற சொல்லி பிளான் எல்லாம் இவன் தான் போட்டிருக்கான். போட்டது யாரு? நம்ம ஹீரோ. அதுக்கு உதவி பண்ண போறது யாரு? நம்ம அப்பாஸ். அந்த பிளான பத்தி பேசிட்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி இந்த அப்பாஸுக்கு ஏகப்பட்ட கேஸ், பிரச்சனை, கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் ஓரளவு கேஸ் இருக்கிறது. போலீஸ்காரங்க இவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவையும் இவனையும் சேர்த்து வச்சு பார்த்தா பிரச்சனை பெருசாயிடும், நம்ம பிளான் சொதப்பிடும் சொல்லிட்டு விருட்டுன்னு வண்டி எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு கூடவே அந்த தங்கத்தையும் கொடுத்து தான் போனையும் கொடுத்து சேஃபாருன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிருப்பேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அங்க வந்தது இந்த பிளானுக்கு நம்ம அப்பாஸுக்கு உடன்பாடு இல்ல, கொஞ்சம் பயம் இருந்தாலும் பயப்படாத, நம்மளால முடியும்னு தெம்பூட்டி கன்வின்ஸ் பண்றதுக்காகத்தான் அந்த முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா பக்கமே நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. ஏன்னா அந்த ஏரியால தான் அப்பாஸ் இருக்கிறார். அதுக்கப்புறம் கோல்டையும் எடுத்துட்டு கூடவே அந்த போனையும் எடுத்துட்டு இவன் போன பிறகு சரி ஹீரோ வருவான் வருவான்னு இறக்கி விட்ட இடத்துல காத்துக்கிட்டே இருக்கிறான். கடைசி வர ஹீரோ வரல. அதே சமயம் போன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்து? அருள் கிட்ட இருந்து. இந்த நம்பருக்கு இன்கமிங் கால் வருது. அருள் தான் சொல்லிருப்பாப்ல போலீஸ் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான் மச்சான், நீ அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காத, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போ, எப்படியாவது ஹீரோ பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில வந்துருவாப்லன்னு சொல்லி இருக்கிறது அருள். அருளுக்கும் பிளான் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்கமிங் கால் கூட விளக்க நமக்கு தெரிஞ்சிருச்சா, இப்போ அவுட் கோயிங் கால் ஏன் போச்சுங்கிறத தெரிஞ்சுப்போம். இவர் ஏதோ ஒரு மூலையில காட்டுல நடுவில் நீங்க இறக்கி விட்டு போயிட்டா, இங்க இருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் இல்லையா, அதுக்காகத்தான் தன்னோட அல்லக்கை நம்ம விக்கிங்கிற அந்த பொறுக்கி பைய லவர் இருக்கான்ல அவனுக்கு போன போட்டு டேய் வாடான கூப்பிட அவனும் வந்து அப்பாச கூட்டு போய் பஸ் ஸ்டாண்டுல இறக்கி விட்டு போயிருக்கான். இதுக்காகத்தான் அந்த அவுட் கோயிங் கால் போயிருக்கு. இந்த ரெண்டு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால் மட்டும் வரலன்னா இந்த கேசவே முடிச்சிருக்க முடியாது. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரே பஸ்ல தான் ரெண்டு பேருமே கிளம்பி மும்பைக்கு போயிருக்காங்க. நல்லா உத்து பார்த்தா தெரியும் யாரோ ஃபாலோ பண்ணாப்ல தெரியாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பின்னாடி வர ஆளோட முகம் சிசிடிவில தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வம்புக்குனே நம்ம ஹீரோ மறைச்சு மறைச்சு அவனை உள்ள கூட்டு போவா. உள்ள கூட்டு போனதுக்கு பின்னாடி அங்க இருந்த எல்லா ஐட்டத்தையும் இவரே தூக்கி போட்டு ஏதோ ஒரு பெரிய சண்டை நடந்தாப்ல, ஒரு கொள்ளை சம்பவம் நடந்தாப்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உன் கத்தி இருக்கா எடு, எடுத்து என் கையை வெட்டுன்னு சொல்லிட்டு கையை நல்லா ஷார்ப்பா வேகமா வெட்ட சொல்லுவார். அவனும் வெட்டுவான். ஏற்கனவே இவர் இந்த சாமி ஆடிக்கிட்டு இருந்ததுனால அளவு குத்திக்கிட்டதுனால அந்த வழி எல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியல. சத்தம் போடாம எப்படியோ வாயை அடக்கிக்கிட்டு அந்த வழியை தாங்கிட்ட. அதுக்கப்புறம் கட்டி போறாப்ல கட்டி போடு, ஆனா இறுக்கி கட்டி போட்டுறாத, யாரும் வரலன்னா அப்புறம் நானே காலையில வரைக்கும் தண்ணி எடுக்கணும் செய்யணும் பாத்ரூம் போகணும் ரொம்ப சிரமம் போயிடும், லைட்டா கட்டி போடு அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. இவனும் கட்டி போட்டுட்டு அடுத்து என்னன்னு கேட்பான். யாரு? அப்பாஸ். அடுத்து என்ன? ஏதோ அந்த பேக் இருக்கு பாரு, அதுக்குள்ள கோல்டு இருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல, கோல்டு இருக்குங்க, ஒரு ரெண்டு கிலோ தேரும், ஓ ஷேர் தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் தான் மச்சான் அப்படின்னு அந்த பேக்குள்ளே எடுத்து வச்சுட்டு கிளம்புவான். போகும்போது இவன் கொண்டு வந்த ஐட்டங்களை மறந்துருப்பான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போடா காரியம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. போகும்போது வெளியில பூட்டிட்டு போகணும் சொல்றது நம்ம ஹீரோ தான், அவனும் பூட்டிட்டு போறான். இதுதான் நடந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் தான் இந்த அப்பாஸ் கிட்ட இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பூட்டிட்டு போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்க்கும்போது அவன் எப்படி தூக்குல தொங்குனா, அந்த கேப்ல என்ன நடந்திருக்கும், உண்மையான கொலையாளியா இந்த இடத்துல பாஸ் பண்ற உங்கள யாராவது கரெக்டா இந்த இடத்துல சரியா சொல்ல முடியுமா, உண்மையான கொலையாளி யார் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ற அந்த ஆளோட பேரை கீழே கமெண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிளே பண்ணுங்க. எத்தனை பேர் சரியான கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறம்ல அவனே கொலை பண்ணிருக்கலாம், இல்ல பொண்டாட்டிக்காரியே எனக்காக கொலை பண்ணிருக்கலாம், இல்ல அந்த ஐஜி பண்ணிருக்கலாம், இல்ல ரெண்டு நாள் டைம் கொடுங்க இவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அவரு கூட பின்னாடியே போய் ஏதாவது பண்ணிருக்கலாம், இல்ல நம்ம அப்பாசு கோல்மால் பண்ணிருக்கலாம், இல்ல அருள்ங்கிறவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான்ல அவன் கூட கோல்மால் பண்ணிருக்கலாம், இல்ல அக்கா கோல்ட கொடுத்து ஒரு ஆப்ல கொடுத்து விட்டுட்டு சேட்டை பண்ணிருக்கலாம். இவங்கல யாரு உண்மையான கொலையாளி? சரி கமெண்ட் பண்ணிட்டீங்களா, மறுபடியும் மேட்டருக்கு வருவோம். இப்ப போலீஸ் இன்னும் கூடுதலா கிடைச்ச சில தடயவியல் ஆதாரங்களை வச்சு பிரேத பரிசோதனையை வச்சு நாம எதிர்பார்க்காத ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. ஷாக்கிங்கா இருக்கும் கேக்குறதுக்கு. ஆக்சுவலா கொலை நடந்த அந்த இடத்துல சுவிட்ச் போர்டுல ஒரு ரத்த கரை படிஞ்சிருக்கும், கைரேகை படிஞ்சிருக்கும். அது யாரோட கைரேகைன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கைரேகை. அதே மாதிரி தூக்கு போடணும்னா அந்த கயிறை மேல கட்டி இப்படி தூக்கு போடணும் இல்லையா, மேல ஃபேன்ல, அந்த ஃபேன்ல கூட கைரேகை பட்டிருக்கு, அதுவும் நம்ம ஹீரோவோட கைரேகை. இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம அப்பாசு கட்டி போட்டு வச்சுட்டு போனதை
போனதா சொல்ற நம்ம ஹீரோவோட கைரேகை எப்படி வந்தது? இது ஒரு சந்தேகம். அடுத்து நம்ம ஹீரோ ரூம்ல பணமா தூக்குல தொங்குவாருல, அந்த தொங்குற அந்த செட்டப்ப பாத்தீங்கன்னா தெரியும். எடிட்டரே கரெக்ட்டா அந்த சீனை போட்டு காமி. இதோ இந்த காட்சியில பாருங்க, சப்போர்ட்டுக்கு ஒரு கயிறு ஜன்னல்ல இருந்து அந்த ஃபேனோட கம்பி வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஹீரோவோட கழுத்துல சொருகி இருக்கும். ஒரு ஆள் அவ்வளவு ஈஸியா தூக்குல தொங்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் போட்டு புடிச்சு அப்படி இழுத்தாதான் பாடி இப்படி மேல ஏறும், தொங்க விட முடியும். அப்ப யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் தூக்குல தொங்க விடுறாங்கிற மாதிரி செட்டப் இந்த இமேஜ்ல பார்த்தா தெரியும். ஆனா பிரேத பரிசோதனையில மூச்சு முட்டி தூக்கு கயிறு கழுத்தை இறுக்கிதான் இவர் செத்துருக்கிறார்னு வந்திருக்கு. வெளிப்பக்கம் அப்பாசு பூட்டிட்டு போன அந்த பூட்டாதுக்கு அப்புறம் காலையில வேலையாட்கள் வந்துதான் உடச்சு திறந்திருக்காங்க. நடுவுல வேற யாரும் உள்ள வரல, வெளியில போல. உள்ள இருந்த ஒரே ஆள் நம்ம ஹீரோ தான். அப்ப என்ன அர்த்தம்? போலீஸ் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அப்ப ஒரே ஆப்ஷன், அங்க வேற ஒருத்தர் வந்து யாரும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணல, ஹீரோவே தான் சூசைட் பண்ணிருக்கிறான்னு அர்த்தம். அப்படி அவன் சூசைட் பண்றதுனால தான் உள்ள அவனோட கைரேகைகள் மட்டும் நிறைய கிடைச்சிருக்கு. அவனே தூக்கு கயிறை ரெடி பண்ணும் போதுதான் அவனோட கைரேகை மேல இருக்கிற அந்த ஃபேன்லயும் பட்டிருக்கு. அதே மாதிரி தூக்கு கயிறு இறுக்கித்தான் அவன் செத்துருக்கான். கையை இறுக்கி கட்டாத அப்படின்னு நம்ம அப்பாஸ் கிட்ட சொல்லி இருக்கிறான். ஆனா ஏன் இப்படி அவர் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது கேள்வி. இதே கேள்வியை பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுகாரன் கேக்குறாரு. இது முட்டாத்தனமான தேரியா இருக்குங்கிற கூட இருக்கிறவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மலையாளிய வச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த தொழில நீங்க இருக்கிறீங்க, ஒருத்த வந்தா என் கைய வெட்டினா என்கிட்ட இருந்த தங்கத்தெல்லாம் ஆட்டைய போட்டு போயிட்டான்னு இந்த தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தர் வெளியில வந்து சொன்னா உங்கல்ல எத்தனை பேரு அதை நம்புவீங்க? ரொம்ப அசாட்டா அடைச்சி நீயே ஆளை வச்சு அடிச்சு விட்டு தங்கத்தை திருடி விட்டு என்ன போய் சொல்றியா அப்படின்னு அத்தனை பேருக்குமே சந்தேகம் வரும். கரெக்டா? அதே மாதிரி இவனுக்கு இருக்கிற கடன் தொல்லை ஏகப்பட்ட தொல்லை. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஏழட்டு தங்கம்னு சொல்லியிருந்தால, அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே அந்த அக்கா கொடுத்து விட்ட 2 கிலோ தங்கத்தை தவிர வேற எங்கேயுமே இவன் தங்கத்தை வாங்கல. அந்த 2 கிலோ தங்கத்தையும் முழுசா அப்பாஸ் பண்ண உதவிக்காக அப்பாஸ் கிட்டயே கொடுத்து விட்டுட்டான். போகும்போது வெளியில வேற பூட்டு போட்டு போக சொல்லியிருக்கிறான். ஆக்சுவலா அப்பாஸா இருக்கட்டும் அருளா இருக்கட்டும் இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்து ஒரு கொள்ளை சம்பவத்தை ஒரு டிராமா மாதிரி செட் பண்றான். ஒரு 6 கிலோ அவன் எடுத்துப்பான், 2 கிலோ நமக்கு கொடுத்துருக்கான், அவனோட கடன் பிரச்சனை தீர போறதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா உண்மையான பிளானே வேற. அவனோட உண்மையான பிளான், இந்த கடையை வெளியில யாரும் நம்ப போறதில்ல, ஏகப்பட்ட பேட்டை கடன் வாங்கி வச்சிருக்கான் அவங்களும் நம்ப போறதில்ல. ஆனா திடீர்னு நான் செத்துட்டா அது ஒரு கொலையா, ஒரு கொடூரமான கொலையில நான் செத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் ஒளிஞ்சு போறேன், செத்து போனவங்க கிட்ட எங்கிட்டு வசூல் பண்ண முடியும், கேட்க கெட்டு போகட்டும்னு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கிறவங்க இதுக்கப்புறமும் அந்த குடும்பத்தை போய் டார்ச்சர் பண்ணி பணம் வேணும்னு கேட்க மாட்டானுங்க. இதுதான் நம்ம ஹீரோவுக்கு வேணும். தான் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கணும், போலீஸ் கேஸ் அது இது நியூஸ் பேப்பர்னு எல்லா பக்கமும் போகணும் வரணும், அப்பதான் எதுக்குடா வம்பு எல்லாரும் ஒருங்குவாங்கிறது இவனோட நினைப்பு. ஸ்டார்டிங்ல இருந்தே இதுதான் இவனோட பிளானா இருந்திருக்கு. ஆனா இந்த உண்மையை ஒருத்தராவது உதவி பண்ணுவாங்களா? அதுவும் நண்பன் சொல்லிட்டு எவனாவது உதவி பண்ணுவானா? பண்ண மாட்டான். அதனாலதான் நண்பர்கள் கிட்ட கொள்ளை அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்றாப்ல சொல்லிவிட்டு இவன் சூசைட் பண்ணிருக்கான். இதெல்லாம் கேட்டு கொண்டாட்டியும் சரி ஃப்ரெண்டும் சரி ஆடி போறாங்க. இந்த மேட்டரை நம்பல. போலீஸ்காரர் மும்பை போலீஸ்காரர் என்ன சொல்றாரு? இது தற்கொலை தான், நான் கேஸ் முடிக்க போறேன் அப்படிங்கிற. ஆனா இதை கேட்டதுமே நம்ம ஃப்ரெண்டுகாரனுக்கு ஷாக். இவனுக்கு இப்ப 2 தலைவலி. ஒண்ணு, இது ஒரு தற்கொலை அப்படிங்கறத அவர் நம்பல. ஜெனிவினாவே அந்த தற்கொலைன்னு அவர் நம்பாம இருக்கலாம். நான் மறுபடியும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன், அடுத்த விசாரணையில இன்னும் உண்மை வெளியில வருங்கிற மாதிரி சொல்றேன். ரெண்டாவது ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு, இதை சூசைடா முடிக்கிறதுக்கு அவருக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னு. ஏன்னா இவன் கடன் வாங்கின நிறைய இடத்துல நான் ஆச்சு அப்படின்னு கடன் வாங்குறதுக்கு உதவி பண்ணதே ஃப்ரெண்டுகார தான். இந்த கேஸ் ஒரு கொடூரமான கொலையா முடிஞ்சாதான் ஹீரோ எதிர்பார்த்தது நடக்கும். ஃப்ரெண்டையோ இல்ல குடும்பத்தையோ கடன் கொடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கிற அந்த நம்பிக்கை ஓரளவாவது பலிக்கும். ஆனா கடன்காரங்களை ஏமாத்துறதுக்காகவே இவன் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிற மேட்டர் வெளியில போச்சு. கொஞ்சம் நஞ்ச ஈரம் இருக்கிறவங்களும் அந்த ஈரத்தெல்லாம் வடிச்சு விட்டு ஃப்ரெண்டு சட்டையை பிடிச்சி உழுக்குவாங்க, எங்கடா காசு அப்படின்னு அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னா மறுபடியும் இவன் இந்த கேஸ வேற ஒரு ஆளை வச்சு விசாரிக்கணும். அப்படியே இதை வந்து ஒரு மர்டர் கேஸ் மாதிரியே கொண்டு போனாதான் ஏதோ ஃப்ரெண்டும் குடும்பமும் தப்பிக்க முடியும். இதெல்லாம் கேட்டு காண்டாயி பொண்டாட்டி வெளியில போயிடுவா. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம அருள் ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து திட்டு போனாங்க, அவனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அவனும் போறான். அப்படி போகும்போது இந்த அம்மாவை பார்த்து ஏதோ பேசிட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். இவங்களும் மறுபடியும் நாங்க விசாரணை பண்றோம் போயா அப்படின்னு மலையாளத்துல அந்த மும்பை போலீஸ் நம்ம ஃப்ரெண்டுகாரன் திட்டிருப்பான். அவரும் சரி ஒளிஞ்சு போடான்னு அவன் சொன்ன அதே வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதோ இல்லையோ நீ போடா அப்படின்னு திட்டிட்டு அவரும் கோமாங்கிட்டு வந்து போயிடுற. கேஸ் அவர் முடிச்சு விட்டாரு, தற்கொலை முடிச்சுட்டு போயிட்டு. ஆனா இவங்க மறுபடியும் விசாரணை பண்ண சொல்லிட்டு ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு கோயில் வரும். வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு பொண்டாட்டிகாரி போய் சாமி கும்பிட்டு உண்டியல்ல ஏதோ போட போறான். கையில பார்த்தா செத்து போன நம்ம ஹீரோவோட கழுத்துல இருந்த டாலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாலர் இப்போ இவரோட கையில இருக்கு, இவளோட கையில இருக்கு. கொடுத்தது யாரு? நம்ம அருள் தான். ஆக்சுவலா அருள் கிட்ட இந்த கொள்ளை டிராமாவை பத்தி மேட்டரை எடுத்து சொல்லிட்டு இதுதான் என் பிளான், தலைக்கு மேல கடன் இருக்கு, தங்கச்சி கல்யாணத்துக்கு வீடு கட்டுறேன் சொல்லிட்டு எக்கு தப்பா செலவு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வித்தா கூட பாதி கடன் அடைக்க முடியாது, இன்சூரன்ஸ் எதுவும் இது நம்ம போட்டு வைக்கல, கடைங்கிறங்க எல்லாம் பாவம்னு பார்த்து என்ன விட்டு அதான் உண்டு, அதனால நடக்க போற அந்த கொள்ளை சம்பவத்துல என் கை நல்லா அறுபடணும், எல்லாம் அப்பாஸ் பாத்துப்பான். ஒரு கால் என் பிளான்ல ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா இதோ இந்த டாலரை என் பொண்டாட்டிட கொடுத்துட்டு நான் முடிஞ்சவரை முயற்சி பண்ணேன் அப்படிங்கறத மட்டும் என் பொண்டாட்டிட சொல்லிடுறேன் சொல்லிட்டு செத்து போயிருப்பாரு. அவர் தூக்குல தூங்கி அதுக்கப்புறம் செத்து இருப்பாப்ல. அந்த உண்மை எல்லாத்தையும் அருள் சொல்லிதான் பொண்டாட்டிக்கு தெரிய வரும். இப்போ அந்த உண்மை கடைசி வரை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா தெரிஞ்சா இந்த குடும்பம் அந்த ஃப்ரெண்டு எல்லாரோட நிலைமையும் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால இந்த உண்மை வேற யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டாலரை கோயில் உண்டியல்ல போட்டுட்டு இந்த அம்மா கம் ஒண்ணு போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு உசுறு போயிருக்கு, ஒரு நம்பிக்கையில அந்த உசுறு போயிருக்கு. அந்த நம்பிக்கை நிறைவேறுமா? நிறைவேறினாதான் குடும்பம் தப்பிக்கும், ஃப்ரெண்டு தப்பிப்பாங்க. அவ்வளவுதாங்க படம். இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நானும் படம் பார்த்துட்டேன், நான் இந்த கிளைமேக்ஸை எதிர்பார்க்கல. கடைசியில
அதனாலதான் அது ஒரு சூசைடுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதை என்னால கணிக்க முடியல. இருந்தாலும் அதை என்னால அட் சேம் டைம் ஏத்துக்கவும் முடியல. கடன் வாங்கின ஒருத்தர் இறந்துட்டாருனா அவர் குடும்பத்துக்கிட்டயோ ஃப்ரெண்டுகிட்டயோ கேரண்டி கொடுத்தவங்க கிட்டயோ கடன் கொடுத்தவங்க காசு வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் இந்த படத்தையே எடுத்திருக்கானுங்க. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. காசு கொடுத்தவன் எப்படி விடுவான்? சம்பந்தப்பட்ட ஆளு செத்து போனா கூட அவன் பேர்ல இருக்கிற சொத்தை எனக்கு எழுதி கொடுன்னு வரக்கூடிய ஆட்களை தான் நாம பாத்துருக்கிறோம். அதனால பேஸ்மெண்ட் சரியா போடாததுனால இந்த படத்தின் மீதான அந்த நம்பிக்கை எனக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்ல கமெண்ட் பின் செய்யப்படும். தேங்க்யூ.